தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1008 லிட்டர் பாலை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. நாமக்கலில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இங்குள்ள ஒற்றை கல்லினால் ஆன 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலைக்கு பண்டிகை நாட்களில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம். அதன்படி தீபாவளியை ஒட்டி ஆஞ்சநேயருக்கு 1008 லிட்டர் பாலை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் தயிர், திருமஞ்சனம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் அரியூரில் உள்ள ஸ்ரீபுரம் நாராயணி தங்கக்கோவில் வளாகத்தில் 10008 நெய் தீபங்கள் ஏற்றி பொதுமக்கள் வழிபட்டனர். உலக நன்மை வேண்டி நாராயணி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து ஸ்ரீ சங்கர வடிவில் 10008 நெய் தீபங்களை ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். தொடர்ந்து ஸ்ரீ நாராயணி அம்மன் ஊஞ்சல் சேவையும் நெய் தீபங்களுக்கு மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் வெளிநாட்டு பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் ஸ்கந்தசாமி பாபா கோவிலில் லக்ஷ்மி குபேர பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி மகாலட்சுமி படம் அலங்கரிக்கப்பட்டு கோவிலில் உள்ள அனைத்து வெள்ளி பூஜை பொருட்கள், பாத்திரங்கள், புது ரூபாய் நோட்டுகள் வைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் லக்ஷ்மி குபேரர் படம் வைத்து விளக்கேற்றி 108 ரூபாய் காசு வைத்து பூக்களால் அர்ச்சனை மேற்கொண்டனர். பின்னர் பழம், தேங்காய், வெற்றிலை வைத்து நிவேதனம் செய்து கற்பூர தீபம் காட்டி பூஜை செய்து வழிபட்டனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். விடியற் காலையிலேயே நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். புத்தாடைகள் அணிந்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் வெள்ளிக்கவசத்தில் காட்சியளித்து மணக்குள விநாயகரை தரிசனம் செய்தனர். இதனால் ஆலயத்தில் அதிகாலையிலேயே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது.